ரசவாதி பாகம் மூன்று. நான் சாலேம் நகரின் அரசன் என்று அந்த முதியவர் மீண்டும் கூறினார். இத்தகவலால் ஆச்சரியமும் தர்ம சங்கடமும் அடைந்த சண்டியாகோ, ஓர் அரசர் ஏன் ஓர் இடையனுடன் பேச வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் உன்னுடைய பிறவி நோக்கத்தை கண்டுபிடிப்பதில் நீ வெற்றி பெற்றுள்ளதுதான் மிக முக்கியமான காரணம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். ஒருவருடைய பிறவி நோக்கம் என்றால் என்ன என்பது சாஞ்சியாகோவுக்கு தெரியவில்லை. வாழ்வில் நீ எப்போதும் அடைய விரும்பி வந்துள்ள ஒன்று அது. தங்களுடைய பிறவி நோக்கம் என்ன என்பதை தங்களுடைய இளமை பருவத்தில் எல்லோருமே அறிந்திருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்வில் அக்கணத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கிறது, எல்லாமே சாத்தியமாக இருக்கிறது. கனவு காணுவதற்கும் தங்கள் வாழ்வில் தாங்கள் நிகழ்த்தி பார்க்க விரும்புகின்ற எல்லாவற்றை குறித்தும் ஆசைப்படுவதற்கும் அவர்கள் பயப்படுவதில்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல தங்களுடைய பிறவி நோக்கத்தை தங்களால் மெய்யாக்க முடியாது என்று ஏதோ ஒரு மர்மமான சக்தி அவர்களை நம்ப வைத்து விடுகிறது என்று அந்த முதியவர் கூறினார். அவர் கூறிக்கொண்டிருந்த எதையும் சாஞ்சியாகோவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது என்ன மர்மமான சக்தி என்பதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். அதை தெரிந்து கொண்டு அதை அந்த வியாபாரியின் மகளிடம் தான் கூறினால் அவள் தன்னை கண்டு பிரமிப்பாள் என்று அவன் நினைத்தான். அந்த முதியவர் தொடர்ந்தார். அந்த சக்தி எதிர்மறையானது போல தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் நீ உன்னுடைய பிறவி நோக்கத்தை எப்படி மெய்யாக்குவது என்பதை அது உனக்கு காட்டும். அது உன்னுடைய உற்சாகத்தையும் மன உறுதியையும் அதற்காக தயார்படுத்தும். ஏனெனில் இப்புவியில் ஒரே ஒரு மாபெரும் உண்மை மட்டுமே உள்ளது. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ செய்வது எதுவாக இருந்தாலும் சரி, நீ உண்மையிலேயே ஒன்றை விரும்பும் போது அந்த ஆள் விருப்பம் பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து முளைக்கிறது. அதுதான் இப்புவியில் உன்னுடைய பிறவி நோக்கம். தொடர்ந்து பயணம் செய்வது மட்டுமே ஒருவருடைய விருப்பமாக இருந்தால் கூடவா, அல்லது ஒரு வியாபாரியின் மகளை மனமுடிக்க விரும்புவது கூடவா என்று சாண்டியாகோ கேட்டான். ஆமாம், ஒரு புதையலை தேடி போவது கூட உன்னுடைய பிறவி நோக்கமாக இருக்கலாம். மக்களுடைய மகிழ்ச்சிதான் பிரபஞ்ச ஆன்மாவுக்கு ஊட்டமளிக்கிறது. மகிழ்ச்சியின்மையும் பொறாமையும் கூட அதற்கு ஊட்டமளிக்கிறது. தன்னுடைய பிறவி நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வதுதான் ஒருவருடைய உண்மையான ஒரே கடமையாகும். நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும் போது அதை நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன்னுதவிக்கு வரும். இந்த உரையாடலை தொடர்ந்து அந்த முதியவரும் சாண்டியாகோவும் சிறிது நேரம் அந்த கடை வீதியையும் அங்கு வந்து சென்று கொண்டிருந்த மக்களையும் பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தனர். பிறகு அந்த முதியவர் முதலில் அந்த மௌனத்தை கலைத்தார். நீ ஏன் செம்மறியாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு பல இடங்களுக்கும் பயணம் செய்ய பிடிக்கும் என்பதால் தான் நான் அதை செய்கிறேன். அப்போது அந்த முதியவர் அந்த கடை வீதியின் ஒரு முனையில் இருந்த ஒரு பேக்கரியின் சன்னல் அருகே நின்று கொண்டிருந்த அதன் உரிமையாளரை சுட்டிக்காட்டிவிட்டு, அவன் சிறுவனாக இருந்த போது அவனும் பயணம் செய்ய விரும்பினான். ஆனால் அவன் முதலில் தனக்கென்று சொந்தமாக ஒரு பேக்கரியை நிர்மாணித்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தில் சிறிதளவை தன்னுடைய பயணங்களுக்காக சேமிப்பதென்று திட்டமிட்டான். தான் முதுமையடையும் போதும் ஆப்பிரிக்காவில் ஒரு மாதத்தை கழிக்க அவன் திட்டமிட்டுள்ளான். தாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று மக்கள் கனவு காண்கிறார்களோ அதை தங்கள் வாழ்வில் ஒரு நேரத்திலும் செய்வதற்கான திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவன் ஒருபோதும் உணரவில்லை என்று கூறினார். அவர் ஒரு இளைஞனாக ஆக தீர்மானித்திருக்க வேண்டும் என்று சாண்டியாகோ கூறினான். அவன் அதை பற்றியும் யோசித்தான். ஆனால் இடையர்களை விட வேக்கரி உரிமையாளர்கள் அதிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு வீடுகள் இருக்கின்றன. ஆனால் இடையர்கள் வெளியே வெட்ட வேளியில் படுத்து தூங்குகின்றனர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மனம் முடிப்பதற்கு இடையர்களை விட பேக்கரிக்காரர்களை தேர்ந்தெடுக்கவே விரும்புவர் என்று அந்த முதியவர் கூறினார். இதை கேட்டவுடன் சாண்டியாகோவின் இதயம் வலித்தது. அவன் அந்த வியாபாரியின் மகளை பற்றி நினைத்து பார்த்தான். அவள் வாழ்ந்த நகரத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு பேக்கரிக்காரன் இருக்கத்தானே செய்வான் என்று அவன் நினைத்தான். அந்த முதியவர் தொடர்ந்தார். காலப்போக்கில் அவர்களுக்கு தங்களுடைய சொந்த கனவை விட இடையர்களை பற்றியும் பேக்கரிக்காரர்களை பற்றியும் மக்கள் என்ன நினைக்கின்றனர் என்பது அதிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த முதியவர் தன் கையில் இருந்த புத்தகத்தை புரட்டி தான் படித்து கொண்டிருந்த பக்கத்துக்கு வந்தார். அதுவரை பொறுமையாக இருந்த சாண்டியாகோ அந்த முதியவரை இடைமறித்து, நீங்கள் ஏன் இதையெல்லாம் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். ஏனெனில் நீ உன்னுடைய கனவை மெய்யாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ உன்னுடைய முயற்சியை கைவிடும் நிலையை எட்டிருக்கிறாய். மக்கள் தங்கள் முயற்சிகளை கைவிடவிருக்கின்ற கணத்தில்தான் நீங்கள் எப்போதும் தோன்றுவீர்களா? நான் எப்போதும் இதே வழியில் தோன்றுவதில்லை.
ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் நான் எப்போதும் தோன்றுகிறேன். சில சமயங்களில் நான் ஒரு தீர்வின் வடிவிலோ அல்லது ஒரு நல்ல யோசனையின் வடிவிலோ தோன்றுவேன். மற்ற சமயங்களில் ஒரு முக்கியமான கணத்தில் விஷயங்கள் சுலபமாக நடைபெறுவதற்கு நான் உதவுகிறேன். நான் இன்னும் பல விஷயங்களையும் செய்கிறேன். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நான் அவற்றை செய்துள்ளதை மக்கள் உணருவதில்லை. முந்தைய வாரத்தின் போது தான் ஒரு சுரங்க தொழிலாளியின் முன்னால் ஒரு கல்லின் வடிவில் தோன்றும் கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டதை அந்த முதியவர் விவரித்தார். வைடூரியங்களை கண்டுபிடிப்பதற்காக அத்தொழிலாளி மற்ற எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு சென்றிருந்தான். ஒரு குறிப்பிட்ட நதியில் வைடூரியங்களை தேடுவதில் 5 ஆண்டுகளை அவன் செலவிட்டிருந்தான். அந்நதியில் கிடந்த 1000கணக்கான கற்களை ஆய்வு செய்து அவற்றில் வைடூரியங்களை தேடினான். இன்னும் ஒரே ஒரு கல்லை ஆய்வு செய்தால் தன்னுடைய வைடூரியத்தை கண்டுபிடித்துவிடும் நிலையை எட்டியிருந்த அவன் தன் முயற்சிகள் அனைத்தையும் கைவிடவிருந்தான். அவன் தன்னுடைய கனவை நனவாக்குவதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்திருந்ததால் அவனுடைய விவகாரத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவதென்று அந்த முதியவர் தீர்மானித்தார். அவர் தன்னை ஒரு கல்லாக உருமாற்றிக்கொண்டு உருண்டோடி சென்று அந்த சுரங்க தொழிலாளியின் பாதங்களின் அருகே போய் சேர்ந்தார். ஆனால் அந்த தொழிலாளி அந்த 5 ஆண்டுகள் வீணாகி போயிருந்தது குறித்து ஏற்பட்ட கோபமும் விரக்தியும் ஒரு சேர அந்த கல்லை கையில் எடுத்து தூக்கி வீசினான். ஆனால் அவன் வீசிய வேகத்தில் அது கீழே விழுந்து உடைந்தது. உடைந்திருந்த அந்த கல்லில் உலகிலேயே மிகவும் அழகான வைடூரியம் பொதிந்திருந்தது. தாங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான காரணத்தை மக்கள் தங்கள் வாழ்வின் துவக்கத்திலேயே தெரிந்து கொண்டு விடுகின்றனர். அதனால் தானோ என்னவோ அவர்கள் அதை வெகு சீக்கிரமாகவே கைவிட்டு விடுகின்றனர் போலும். ஆனால் யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறது என்று கூறி அந்த முதியவரின் குரலில் லேசான ஏமாற்றம் தெரித்தது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த புதையலை பற்றி அவர் ஏதோ கூறியிருந்ததை சாண்டியாகோ அவருக்கு நினைவுபடுத்தினான். பாய்ந்தோடும் நீரின் ஆற்றல்தான் புதையலை வெளிப்படுத்துகிறது. அதே நீரோட்டம்தான் அதை புதைத்துவிடவும் செய்கிறது. நீ உன்னுடைய சொந்த புதையலை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் உன்னுடைய செம்மறியாடுகளில் 1/10 நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த முதியவர் கூறினார். நீங்கள் என்னுடைய புதையலில் 1/10 எடுத்துக்கொள்ளலாமே. இதை கேட்டு ஏமாற்றம் அடைந்த அவர், உன்னிடம் இல்லாத ஒன்றை கொடுப்பதாக வாக்கு கொடுப்பதிலிருந்து நீ உன் தேடலை துவக்கினால் அதை அடைவதை நோக்கி செயல்படுவதற்கான ஆள் விருப்பத்தை நீ இழந்து விடுவாய் என்று கூறினார். தான் ஏற்கனவே தன்னுடைய புதையலில் 1/10 அந்த குரத்திக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருந்ததை சாண்டியாகோ அந்த முதியவரிடம் தெரிவித்தான். மக்களை தங்கள் விருப்பத்திற்கு கட்டுப்பட வைப்பதில் குரவர்கள் கை தேர்ந்தவர்கள் என்று கூறி பெருமூச்சரித்த அவர், எது எப்படியோ வாழ்வில் எல்லாவற்றுக்கும் ஒரு விலையை கொடுத்தாக வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொண்டு விட்டாய். இதை கற்றுக் கொடுக்கத்தான் ஒளி போராளிகள் முயற்சிக்கின்றனர். பிறகு அவர் அந்த புத்தகத்தை சாண்டியாகோவிடம் திருப்பிக் கொடுத்தார். நாளைக்கு இதே நேரத்தில் உன்னுடைய செம்மறியாட்டு கூட்டத்தில் 1/10 இங்கே கூட்டி வா. மறைந்திருக்கும் புதையலை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை அப்போது நான் உனக்கு கூறுவேன். கூறிவிட்டு அவர் அந்த கடைவீதியின் முனையில் திரும்பி எங்கோ சென்று விட்டார். சாண்டியாகோ மீண்டும் தன்னுடைய புத்தகத்தை படிக்கத் தொடங்கினான். ஆனால் அவனால் அதன் மீது ஒருமித்த கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் பதற்றமும் ஏமாற்றமும் அடைந்திருந்தான். ஏனெனில் அந்த முதியவர் கூறியது முற்றிலும் சரி என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அங்கிருந்த பேக்கருக்கு சென்று ஒரு முழு ரொட்டியை வாங்கினான். அப்போது அந்த முதியவர் அந்த பேக்கரிக்காரரை பற்றி கூறியிருந்தவற்றை அவரிடம் கூற வேண்டுமா வேண்டாமா என்று அவன் யோசித்தான். சில சமயங்களில் விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது நல்லது என்று நினைத்த அவன் தான் அவரிடம் எதுவும் கூறப்போவதில்லை என்று தீர்மானித்தான். ஒருவேளை அவன் அவரிடம் ஏதேனும் கூறினால் இப்போது ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை அவருக்கு பழக்கமாகி போயிருந்த போதிலும் தன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடலாமா வேண்டாமா என்பது பற்றி 3 நாட்கள் அவர் தன் மூளையை கசக்கி கொள்ளக்கூடும் என்று அவன் நினைத்தான். எனவே அவருக்கு இப்படிப்பட்ட கவலையை கொடுப்பது தேவையற்றது என்று நினைத்து அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். பிறகு அவன் அங்கிருந்து புறப்பட்டு அந்நகரம் நெடுகிலும் சுற்றி திரிந்து இறுதியில் அந்நகரின் வாசலுக்கு வந்து சேர்ந்தான். அங்கு ஒரு சிறிய கட்டடம் இருந்தது. அதிலிருந்த ஒரு சன்னல் வழியாக மக்கள் ஆப்பிரிக்காவிற்கு பயணிப்பதற்கான பயணச்சீட்டுகளை வாங்கி கொண்டிருந்தனர். எகிப்து ஆப்பிரிக்காவில் இருந்ததை அவன் அறிந்திருந்தான். நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று அந்த சன்னலுக்கு பின்னால் இருந்த நபர் சாண்டியாகோவிடம் கேட்டார். நான் நாளைக்கு வருகிறேன் என்று கூறி அவன் அங்கிருந்து நகர்ந்தான். அவன் தன்னுடைய ஆடுகளில் ஒன்றே ஒன்றை விற்றால் கூட அந்த நீர்ச்சந்தியின் மறுகரைக்கு போய் சேர்வதற்கு தேவையான பணம் அவனுக்கு கிடைத்துவிடும்.
ஆனால் அங்கு போவது குறித்த யோசனையே அவனை அச்சுறுத்தியது. பயணச்சீட்டுகளை விநியோகித்துக் கொண்டிருந்த நபர் சாண்டியாகோ ஏதோ ஆழமாக யோசித்தபடி அங்கிருந்து போவதை பார்த்துவிட்டு தன்னுடைய உதவியாளரிடம், இன்னொரு பகல் கனவுக்காரன், பயணம் செய்வதற்கு போதுமான பணம் அவனிடம் இல்லை என்று கூறினார். சாண்டியாகோ பயணச்சீட்டு வாங்கும் இடத்தில் நின்று கொண்டிருந்த போது அவனுக்கு தன்னுடைய செம்மறியாடுகளை பற்றிய நினைவு வந்தது. தான் ஒரு இடையனாக இருந்து விடுவதே நல்லது என்று அவன் அக்கணத்தில் தீர்மானித்தான். செம்மறியாடுகளை மேய்ப்பது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் 2 ஆண்டுகளில் அவன் நன்றாக கற்றிருந்தான். அவற்றின் ரோமத்தை எப்படி மலிப்பது, கருவுற்றிருக்கும் பெண் செம்மறியாடுகளை எப்படி கவனித்துக் கொள்வது, செம்மறியாடுகளை ஓநாய்களிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது போன்றவை அவனுக்கு அத்துப்படியாக இருந்தன. ஆண்டலூசியா பகுதியிலிருந்து அனைத்து புல்வெளிகளையும் அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய செம்மறியாடுகள் ஒவ்வொன்றுக்கும் எது நியாயமான விலை என்பதையும் அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய நண்பனின் கொட்டிலுக்கு திரும்பிச் செல்ல தீர்மானித்த அவன் அங்கு சென்றடைவதற்கு ஒரு சுற்றுவழியை தேர்ந்தெடுத்தான். அவன் அந்நகரின் கோட்டையை கடந்தபோது கற்களால் ஆன ஒரு பாதை வழியாக ஏறி சென்று அக்கோட்டையின் உச்சியை அடைந்தான். தொலைவிலிருந்த ஆப்பிரிக்காவை அங்கிருந்து அவனால் பார்க்க முடிந்தது. மூர் இனத்தவர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்துதான் ஸ்பெயின் முழுவதையும் ஆக்கிரமித்ததாக முன்பு யாரோ அவனிடம் கூறியிருந்தனர். அவன் அந்த கோட்டை சுவரின் மீது அமர்ந்திருந்த இடத்திலிருந்து ஒட்டுமொத்த நகரத்தையும் அவனால் பார்க்க முடிந்தது. அவனும் அந்த முதியவரும் சந்தித்து கொண்ட கடைவீதியையும் அவன் அங்கிருந்து பார்த்தான். அந்த முதியவரை தான் சந்திக்க நேர்ந்தது குறித்து அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான். தன்னுடைய கனவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடித்தான் அவன் அந்நகருக்கு வந்திருந்தான். ஆனால் அந்த குறவர் குல பெண்ணும் சரி, அந்த முதியவரும் சரி, அவன் ஒரு இடையன் என்பதை அறிந்தவுடன் அவன் மீது அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கொள்ளவில்லை. தனிமையில் காலத்தை கழித்த அவர்கள் எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கை இழந்திருந்தனர். இடையர்களுக்கு தங்கள் கால்நடைகள் மீது ஏற்படுகின்ற தீவிர பற்றையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவன் தன்னுடைய செம்மறியாடுகள் ஒவ்வொன்றை பற்றியும் துல்லியமாக அறிந்து வைத்திருந்தான். தான் அவற்றை கைவிட்டுவிட்டு சென்றால் அவை நிச்சயமாக துன்புறும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கியிருந்தது. அவன் அந்த காற்றை பற்றி அறிந்திருந்தான். மக்கள் அதை லெவான் காற்று என்று அழைத்தனர். ஏனெனில் மத்திய தரைக்கடலை தாண்டி ஆப்பிரிக்க பகுதியில் அமைந்திருந்த லெவாண்ட் என்ற இடத்திலிருந்து அது வந்தது. மூர் இனத்தினர் அங்கிருந்துதான் ஸ்பெயினுக்கு படையெடுத்து வந்திருந்தனர். லெவான் காற்றின் வேகம் மேலும் தீவிரமடைந்தது. நான் இங்கு என்னுடைய செம்மறியாட்டு கூட்டத்திற்கும் புதையலுக்கும் இடையே இருதலை கொல்லி எறும்பாக மாட்டிக்கொண்டிருக்கின்றேனே என்று சாண்டியாகோ நினைத்தான். தனக்கு பழக்கமாயிருந்த ஒரு விஷயத்திற்கும் தான் அடைய விரும்பிய ஒரு விஷயத்திற்கும் இடையே ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவன் இருந்தான். அந்த வியாபாரியின் மகளை பற்றியும் அவன் நினைத்து பார்த்தான். ஆனால் தன்னுடைய செம்மறியாடுகள் தன்னை சார்ந்திருந்தது போல அவள் தன்னை சார்ந்திருக்கவில்லை என்பதால் அவள் அவற்றை விட அதிக முக்கியமானவள் அல்ல என்று அவன் கருதினான். தன்னை அவள் ஞாபகம் வைத்திருப்பாளா என்று கூட அவன் சந்தேகித்தான். தான் அவளை எந்த நாளில் சந்திக்கிறோம் என்பது அவளுக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. ஏனெனில் அவளுக்கு எல்லா நாட்களும் ஒன்றுதான் என்று அவன் உறுதியாக நம்பினான். சிலர் எல்லா நாட்களையும் ஒன்று போல கருதுவதற்கு காரணம் தினமும் தங்கள் வாழ்க்கையில் நிகழும் நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்ள அவர்கள் தவறுவதுதான் என்று சாண்டியாகோ நினைத்தான். நான் என்னுடைய தாயையும் தந்தையையும் என் ஊரின் கோட்டையையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். நான் அவர்களோடு இல்லாதது அவர்களுக்கு பழகி போய்விட்டது. எனக்கும் அது பழக்கமாகிவிட்டது. நான் இல்லாதது என் செம்மறியாடுகளுக்கும் பழகி போய்விடும் என்று சாண்டியாகோ நினைத்தான். தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அந்நகரின் கடைவீதியை அவனால் கண்காணிக்க முடிந்தது. மக்கள் அந்த பேக்கரிக்கு தொடர்ந்து வருவதும் போவதுமாக இருந்தனர். அவனும் அந்த முதியவரும் எந்த பெஞ்சில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனரோ அதில் ஓர் இளம் ஜோடி இப்போது உட்கார்ந்திருந்ததை அவன் பார்த்தான். அவர்கள் இருவரும் முத்தமிட்டு கொண்டிருந்தனர். அந்த பேக்கரிக்காரர் இன்று தனக்குள் கூற தொடங்கிய சாண்டியாகோ அந்த எண்ணத்தை பாதியிலேயே கைவிட்டான். லெவான் காற்று மேன்மேலும் வலுவுற்று கொண்டிருந்தது. அதன் வீச்சை அவன் தன்னுடைய முகத்தின் மீது உணர்ந்தான். கூடவே அந்த காற்று பாலைவனத்தின் வாசனையையும் முகத்திரை அணிந்திருந்த பெண்களின் வாசனையையும் சுமந்து கொண்டு வந்திருந்தது. தங்கம், சாகசம், பிரமிடுகள் என்று பல்வேறு விஷயங்களை தேடி முன்பொரு காலத்தில் அங்கு சென்ற ஆண்களின் வியர்வையையும் கனவுகளையும் கூட அது தன்னுடன் கொண்டு வந்து கொண்டிருந்தது. காற்றுக்கு இருந்த சுதந்திரத்தை நினைத்து சாண்டியாகோ பொறாமை கொண்டாலும்
தன்னாலும் அந்த சுதந்திரத்தை கைவசப்படுத்த முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். இவ்விஷயத்தில் தன்னை தவிர வேறு எது ஒன்றானாலும் தன்னை இழுத்து பிடிக்க முடியாது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய செம்மறி ஆடுகளும் அந்த வியாபாரியின் மகளும் ஆண்டலூசியாவின் புல்வெளிகளும் தான் தன்னுடைய கனவை நினைவாக்குவதற்கு பயணிக்கின்ற பாதையில் எதிர்படும் படிக்கற்களோ என்று அவன் நினைத்தான். மறுநாள் மதிய வேளையில் அவன் அந்த முதியவரை சந்தித்தான். அவன் தன்னோடு 6 செம்மறி ஆடுகளையும் அழைத்து வந்திருந்தான். அவன் அவரை கண்டவுடன், ஒரு விஷயம் எனக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த 6 செம்மறி ஆடுகளை விட்டுவிட்டு மற்ற எல்லா செம்மறி ஆடுகளையும் என் நண்பன் என்னிடமிருந்து வாங்கி கொண்டான். தான் ஒரு இடையனாக ஆக வேண்டும் என்று தான் எப்போதுமே கனவு கண்டு வந்திருந்ததாகவும் இது ஒரு நல்ல சகுனம் என்றும் அவன் கூறினான் என்று விவரித்தான். எப்போதும் இப்படித்தான் நடக்கும். இது சாதக கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. நீ முதன்முறையாக சீட்டு விளையாடும் போது பெரும்பாலும் உனக்கு வெற்றி கிட்டிவிடும். துவக்க ஆட்டக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்று அதற்கு பெயர் என்று அந்த முதியவர் கூறினார். அது ஏன்? ஏனெனில் நீ உன்னுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு சக்தி விரும்புகிறது. அது உனக்கு வெற்றியின் சுவையை கொடுத்துவிட்டு உன்னுடைய பசியை தூண்டுகிறது. இவ்வாறு கூறிய அந்த முதியவர் அந்த செம்மறி ஆடுகளை ஆய்வு செய்ய தொடங்கினார். முடமான செம்மறி ஆடு ஒன்று அவற்றில் இருந்ததை அவர் கண்டார். இதை கவனித்த சாண்டியாகோ, அது முடமாக இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல, ஏனெனில் மொத்த கூட்டத்திலேயே அதுதான் மிகவும் புத்திசாலித்தனமான செம்மறி ஆடு, மிக அதிகமான ரோமத்தை கொண்டிருப்பதும் அதுதான் என்று கூறினான். பிறகு புதையல் எங்கே இருக்கிறது என்று அவன் கேட்டான். அது எகிப்தில் பிரமிடுகளுக்கு அருகே இருக்கிறது. இதை கேட்டவுடன் அவன் திகைத்தான். அந்த மூதாட்டியும் இதைத்தான் கூறியிருந்தாள். ஆனால் அவள் அதற்கு அவனிடம் கட்டணம் எதுவும் வாங்கியிருக்கவில்லை. புதையலை கண்டுபிடிப்பதற்கு நீ சகுனங்களை கவனமாக பின்தொடர வேண்டும். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை உருவாக்கியுள்ளார். உனக்காக அவர் விட்டு சென்றுள்ள சகுனங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். சாண்டியாகோ இதற்கு பதிலளிப்பதற்கு முன்பாக வண்ணத்து பூச்சி ஒன்று அங்கு தோன்றி அவனுக்கும் அந்த முதியவருக்கும் இடையே சிறகடித்து சுற்றி தெரிந்தது. தன்னுடைய தாத்தா முன்பொரு முறை தன்னிடம் கூறிய ஒரு விஷயம் சாண்டியாகோவின் நினைவுக்கு வந்தது. வெட்டுக்கிளிகள், பல்லிகள், 4 இலைகளை கொண்ட குளோவர் தாவரம் ஆகியவற்றைப் போல வண்ணத்து பூச்சிகள் ஒரு நல்ல சகுனம் என்று அவர் கூறியிருந்தார். அவனுடைய மனத்தில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை அறிந்து கொண்ட அந்த முதியவர், உன் நினைப்பு முற்றிலும் சரி. உன் தாத்தா உனக்கு சொல்லிக் கொடுத்திருப்பது போல இவை நல்ல சகுனங்கள் தான் என்று கூறினார். பிறகு அவர் தன்னுடைய மேலங்கியை விலக்கி தன் மார்பை அவனுக்கு காட்டினார். அங்கு அவன் கண்ட காட்சி அவனுக்கு திகைப்பூட்டியது. விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்கத்தால் ஆன ஒரு கனமான மார்பு கவசத்தை அந்த முதியவர் அணிந்திருந்தார். முந்தைய நாள் தான் அவரை சந்தித்த போது அவருடைய மார்பிலிருந்து வெளிப்பட்ட ஒளி அவனுடைய நினைவுக்கு வந்தது. அவர் உண்மையிலேயே ஒரு அரசர்தான். திருடர்களிடம் மாட்டிக்கொள்ளுவதை தவிர்ப்பதற்காக அவர் இப்படி மாறுவேடம் அணிந்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவர் தன்னுடைய மார்பு கவசத்திலிருந்து ஒரு வெள்ளை கல்லையும் ஒரு கருப்பு கல்லையும் பிடுங்கி அவனிடம் நீட்டி இவ்வாறு கூறினார். இவற்றை எடுத்துக்கொள். இவை உரிம் என்றும் தும்மிம் என்றும் அழைக்கப்படுகின்றன. கருப்புக்கள் ஆமாம் என்பதையும் வெள்ளைக்கள் இல்லை என்பதையும் குறிக்கின்றன. சகுனங்களை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நேரங்களில் நீ அவற்றை புரிந்து கொள்வதற்கு இக்கற்கள் உனக்கு உதவும். ஆனால் கேள்விகளை நீ எப்போதும் பாரபட்சமற்ற முறையில் கேட்க வேண்டும். அதே சமயம் உன்னால் இயன்றவரை நீ உன்னுடைய சொந்த தீர்மானங்களை எடு. நீ தேடும் புதையல் பிரமிடுகளில் இருக்கிறது. இது ஏற்கனவே உனக்கு தெரியும். ஆனால் நீ உன்னுடைய சொந்த தீர்மானத்தை மேற்கொள்ள நான் உதவியுள்ளதால் தான் அதற்கான கட்டணமாக நான் உன்னிடம் 6 செம்மறியாடுகளை வலுக்கட்டாயமாக வாங்கியுள்ளேன். அவர் கொடுத்த கற்களை சாண்டியாகோ தன்னுடைய பைக்குள் போட்டுக்கொண்டான். இக்கணத்திலிருந்து தான் சொந்தமாக தீர்மானங்களை மேற்கொள்ளவிருந்ததாக அவன் உறுதி பூண்டான். சகுனங்களின் மொழியை மறந்துவிடாதே. எல்லாவற்றையும் விட முக்கியமாக உன் கனவு முழுமையாக நிறைவேறும் வரை அதை பின்தொடர்ந்து செல்ல தவறிவிடாதே என்று அந்த முதியவர் அறிவுறுத்தினார். அவர் மேலும் தொடர்ந்தார். நான் இங்கிருந்து போவதற்கு முன்பாக நான் உனக்கு ஒரு சிறு கதையை கூற விரும்புகிறேன். உலகிலேயே மிகவும் அறிவார்ந்த ஞானி ஒருவரிடமிருந்து மகிழ்ச்சிக்கான ரகசியத்தை பற்றி தெரிந்து கொண்டு வரும்படி ஒரு வியாபாரி தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார். அவன் 40 நாட்கள் ஒரு பாலைவனத்தின் ஊடாக சுற்றி திரிந்துவிட்டு இறுதியில் ஒரு அழகான கோட்டையை வந்தடைந்தான். அது ஒரு உயரமான மலையின் மீது இருந்தது. அங்குதான் அந்த ஞானி வாழ்ந்து வந்தார்.
ஒரு துறவியை எதிர்பார்த்து வந்திருந்த நம்முடைய கதாநாயகன் அந்த கோட்டையின் முக்கிய அறைக்குள் நுழைந்த போது அங்கு பல மும்முரமான நடவடிக்கைகள் நிகழ்ந்து கொண்டிருந்ததை கண்டான். வணிகர்கள் அங்கு வருவதும் போவதுமாக இருந்தனர். மூலைகளில் நின்று கொண்டு பலர் உரையாடி கொண்டிருந்தனர். சிறிய இசைக்குழு ஒன்று மென்மையான இசையை இசைத்து கொண்டிருந்தது. அப்பகுதிக்கே உரித்தான பிரபலமான உணவு பதார்த்தங்கள் அங்கு ஒரு மேசையின் மீது வைக்கப்பட்டு ஒரு துணியால் போர்த்தப்பட்டிருந்தன. அந்த இளைஞன் தேடி வந்திருந்த ஞானி அங்கிருந்த ஒவ்வொருவருடனும் உரையாடினார். அவர் அவனிடம் வருவதற்கு அவன் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. தான் அங்கு வந்திருந்ததற்கான காரணத்தை அவன் அவரிடம் கூறிய போது அவர் உன்னிப்பாக காது கொடுத்து கேட்டார். ஆனால் மகிழ்ச்சிக்கான ரகசியத்தை விளக்க போதுமான நேரம் தனக்கு இல்லை என்று அவனிடம் கூறிய அவர் அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு 2 மணி நேரத்தில் திரும்பி வரும்படி அவனுக்கு பரிந்துரைத்தார். இதற்கிடையே நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறிய அந்த ஞானி அவனிடம் ஒரு தேக்கரண்டியை கொடுத்தார். அதில் 2 சொட்டுகள் எண்ணெய் இருந்தது. நீ இந்த இடத்தை சுற்றி பார்க்க செல்லும் போது இந்த தேக்கரண்டியை உன்னோடு எடுத்துச் செல். ஆனால் இதிலுள்ள எண்ணெய் கீழே சிந்திவிடாமல் பார்த்துக்கொள் என்று அவர் கூறினார். அந்த இளைஞன் அந்த அரண்மனையின் பல படிக்கட்டுகள் வழியாக ஏறி இறங்கி அந்த அரண்மனையின் பல பகுதிகளுக்கு சென்றான். அதே நேரத்தில் அவனுடைய பார்வை அந்த தேக்கரண்டியின் மீது நிலைத்திருந்தது. 2 மணி நேரத்திற்கு பிறகு அந்த ஞானி இருந்த அறைக்கு அவன் வந்து சேர்ந்தான். அப்போது அவர் அவனிடம் இந்த அரண்மனையின் விருந்தோம்பல் அறையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அழகான பாரசீக திரைச்சீலைகளை நீ பார்த்தாயா? எங்களுடைய தோட்டக்கலை நிபுணர் 10 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த தோட்டத்தை நீ பார்த்தாயா? என்னுடைய நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அழகான தோல் காகித சுருள்களை நீ கவனித்தாயா என்று கேட்டார். இதை கேட்டு தர்ம சங்கடத்தில் நெளிந்த அந்த இளைஞன் தான் எதையுமே பார்க்கவில்லை என்று அவரிடம் ஒப்புக்கொண்டான். அவர் தன்னை நம்பி தன்னிடம் ஒப்படைத்திருந்த தேக்கரண்டியில் இருந்த எண்ணெய் கீழே கொட்டிவிடாமல் இருக்கும்படி பார்த்து கொள்வதில் மட்டுமே அவன் கவனம் செலுத்தியிருந்தான். அப்படியென்றால் நீ திரும்பிச் சென்று என்னுடைய உலகத்தின் அற்புதங்களை கவனமாக பார்த்து விட்டு வா. ஒருவருடைய வீட்டை பற்றி முழுமையாக தெரிந்திருக்காவிட்டால் உன்னால் அவரை நம்ப முடியாது என்று அந்த ஞானி கூறினார். இதை கேட்டு நிம்மதியடைந்த அந்த இளைஞன் எண்ணெய் இருந்த அந்த தேக்கரண்டியை எடுத்துக்கொண்டு அந்த அரண்மனையை ஆய்வு செய்ய புறப்பட்டு சென்றான். இம்முறை உட்கூரைகளின் மீதும் சுவர்கள் மீதும் வரையப்பட்டிருந்த ஓவியங்களை அவன் கவனித்தான். வெளியே தோட்டங்களையும் அங்கிருந்த மலர்களின் அழகையும் அவன் கண்டான். அங்கிருந்த எல்லாம் ரசனையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த விதத்தையும் அவன் கவனித்தான். பிறகு அவன் அந்த ஞானியிடம் திரும்பிச் சென்று தான் பார்த்திருந்த எல்லாவற்றையும் விரிவாக விவரித்தான். ஆனால் நான் உன்னை நம்பி ஒப்படைத்த எண்ணெய் துளிகள் எங்கே என்று அவர் கேட்டார். தன் கையில் இருந்த தேக்கரண்டியை பார்த்த அந்த இளைஞன் அதில் எண்ணெய் இல்லாததை கண்டான். உனக்கு ஒரே ஒரு அறிவுரையை மட்டுமே என்னால் கொடுக்க முடியும் என்று கூறிய அந்த ஞானி உலகின் அதிசயங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற அதே நேரத்தில் தேக்கரண்டியில் இருக்கும் எண்ணெய் துளிகளையும் மறக்காமல் இருப்பதுதான் மகிழ்ச்சிக்கான ரகசியம் என்று அவனுக்கு அறிவுறுத்தினார். இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த சாண்டியாகோ எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்தான். அந்த முதிய அரசர் கூறியிருந்த கதை அவனுக்கு புரிந்திருந்தது. ஓர் இடையன் பல இடங்களுக்கு பயணிக்கக்கூடும். ஆனால் அவன் தன்னுடைய செம்மறியாடுகளை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த முதியவர் அவனை பார்த்துவிட்டு தன்னுடைய கைகள் இரண்டையும் குவித்து அவனுடைய தலைக்கு மேலே பல வினோதமான செய்கைகளை செய்தார். பிறகு அவர் அவனுடைய செம்மறியாடுகளை ஓட்டிக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார்.